ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டைம் ட்ராவலர். இன்றைக்கி நம்ம சேனலோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புர்ஜில் அரப் 7-star ஹோட்டலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. புர்ஜ் அல் அரப், இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, துபாயில். புர்ஜ் அல் அரப் என்பது ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள ஒரு ஆடம்பர விடுதி, லக்ஸரி ஹோட்டல். 321 மீட்டர், 1053 அடி உயரமுள்ள இக்கட்டிடம் விடுதியாக மட்டுமே பயன்படுத்துகின்ற கட்டிடங்களில் உலகிலேயே மிகவும் உயரமான கட்டிடமாகும். கடற்கரையிலிருந்து 250 மீட்டர் தொலைவில் பாரசீக வரைகுடாவில் அமைக்கப்பட்ட செயற்கை தீவென்றே இக்கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இவ்விடத்திற்கு செல்வதற்காகவே கட்டப்பட்ட பாலம் ஒன்று இத்தீவை தரைநிலத்துடன் இணைக்கிறது. துபாய் நகரத்தின் அடையாள சின்னங்களில் ஒன்றாக உலக அளவில் அறியப்பட்ட கட்டிடமாக இது திகழ்கிறது. இக்கட்டிடத்தின் கட்டுமான வேலை 1994 தொடங்கப்பட்டது. 1999 டிசம்பர் மாதம் 1st திறந்து வைக்கப்பட்டது. இக்கட்டிடம் ஒரு வகை அரபிய பாய் கப்பல் ஒன்றின் பாய்மரத்தை ஒத்தியிருக்கும் வகையில் வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆடம்பர விடுதியை பற்றி பொதுவான தகவல்: நிலைமை, கம்ப்ளீட், வகை, ஹோட்டல், இடம் துபாய் ஐக்கிய அரபு அமீரகம், கட்டுமான ஆரம்பம் 1994, கட்டுமான பணி முடிவு 1999, ஆரம்பம் டிசம்பர் 1999. இந்த கட்டிடத்தை கட்டி முடிக்க ஆன செலவு $650 மில்லியன். இந்த விடுதியோட ஆர்கிடெக்சரல் ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1053 ஃபீட். டாப் ஃப்ளோரோட ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 648 ஃபீட். இந்த விடுதியில் எத்தனை தளம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 56 தளம் இருக்குது. இந்த விடுதியில் எத்தனை லிஃப்ட் அண்டு எலவேட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 18 லிஃப்ட் அண்ட் எலவேட்டர்ஸ் இருக்குது. பில்டிங்க்கு யார் ஆர்கிடெக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாம் ரைட், டாப் WKK ஆர்கிடெக்ட்ஸ். டெவலப்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜுமேரா குரூப். ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அட்கின்ஸ். மெயின் கான்ட்ராக்டர் மொர்ரே அண்ட் ராபர்ட் கான்கோர். இந்த ஆடம்பர விடுதியில் 202 தளம் அமைஞ்சிருக்கு. இதோட நம்ம வீடியோ முடிவுக்கு வருது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பழமொழியை பார்த்துப்போம். பழமொழி: பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. விளக்கம்: சாப்பிடுவதற்கு நாம் வலது கை முந்தும். அதுபோன்று போருக்கு செல்லும் அல்லது போர் புரியும் நேரத்தில் இடது கையில் வில்லை ஏந்தி வலது கையால் பின்னோக்கி இழுத்து அம்பை எய்வோம். எவ்வளவு தூரம் பின்னோக்கி வலது கையை செலுத்துகிறோமோ அந்த அளவிற்கு அம்பு வேகமாக செல்லும். இதோட நம்ம வீடியோ முடிவுக்கு வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டைம் ட்ராவலர்.